ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் கார்ட்போர்டை வச்சு எப்படி ஒரு டெக்கரேட்டிவ் திங் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டெக்கரேட்டிவ் திங் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் 29 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 29 வீடியோவுமே அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை தனியாக செஞ்சு பார்த்து அது நம்ம வீட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் அதே மாதிரி தான் நான் இது இன்றைக்கு அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவுமே நான் 100% ஓகேயான ஒரே வீடியோ இது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ மொதல் வாட்டி பண்ணியிருக்கேன்ல அந்த வீடியோவே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா பேக்ரவுண்டு, இந்த கேமரா செட்டிங் இதெல்லாமே இருக்கும். ஆனால் இது வந்து இந்த ட்ரையல் வீடியோ அப்படின்றதுனால வந்து இந்த கேமரா செட்டிங் பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்காது. அந்த வீடியோவை எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோக்களை பார்த்துக்கலாமா? வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த வீடியோக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்ட்போர்டு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். கார்ட்போர்டு வந்து ஸ்கொயர் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி அதை கொஞ்சம் நீளமாக ஆக்கிக்கலாம். இப்போ அதில் நான் ஒரு 30 சென்டிமீட்டர் கார்ட்போர்டு மட்டும் தனியாக எடுத்து அதுக்கப்புறம் அதை 15 சென்டிமீட்டர் தனியாக பிரித்து ரெண்டு கார்ட்போர்டாக நான் இப்போ எடுத்துருக்கிறேன். அதாவது இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு கார்ட்போர்டு வந்து கிடைக்கிறோம், 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டரில். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துக்கலாம். அந்த கேப்பை கட் பண்ணி நம்ம அதை ஒரு வீல் டைப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண கார்ட்போர்டையும் இந்த வீலையும் வச்சு நம்ம ஒரு பஸ்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வர்ற மாதிரி அதை வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வரைஞ்சதுக்குள்ளே இன்னர் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பேனலும் ரைட் சைடில் ஒரு பேனலும் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வண்டியோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிற மாதிரி. ஸோ நான் இதை இப்போ எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அளவு எல்லாமே உங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவு வந்து தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெஃப்ட் சைடு பேனலையும் ரைட் சைடு பேனலையும் சென்டரில் ஒரு கார்ட்போர்டு வச்சு, ஸோ அதுவும் வந்து 15 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பஸ்ஸு பெருசாக வேணும் சிறுசாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அளவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சென்டர் பேனலை நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது பஸ்ஸோட பாட்டமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஒட்டினதுக்கப்புறம் இது ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை இப்போ காய வச்சிடலாம். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம கார்ட்போர்டோட இன்னர் சைடே எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த கலர் கலராக இருக்கிறது எல்லாமே நம்ம பாட்டமு இல்லைனா இன்னர் சைடில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே வந்து கார்ட்போர்ட் போட்டியாச்சு, மேலே வந்து நம்ம கார்ட்போர்ட் ஒட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த நம்ம வீட்டில் ஈக்குச்செல்லாம் இருக்குல்ல, அந்த ஈக்குச்செல்லாம் வச்சு நம்ம அதில் ஒரு 3 ரீப் மாதிரி போட்டுடலாம். ரீப் போட்டால் தான் நம்ம மேலே லோடு வச்சோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து அந்த லோடு வந்து நமக்கு நிற்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் பாட்டில் கேப்பை என்ன பண்ண போகிறோம், இந்த வீல் வர ஏரியாவில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது ரோல் ஆகாது, பெர்மனெண்ட்டாக தான் ஃபிட் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்காக பண்ணுறதுனால அது ரோல் மாதிரி பண்ணலை. ஸோ ஒரு டிசைன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக ஒட்டினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ பேக்கில் 2 வீல் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டில் ஒரு வீல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் வர மாதிரியும் ஒரு 2 லைட் எரியிற மாதிரியும் நம்ம ஒன்று கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இப்போ வீடியோவில் பாருங்கள். ஸோ கிளாஸ் வர ஏரியாவும் லைட்டு வர ஏரியாவும் நம்ம கட் பண்ணியாச்சு. அந்த லைட்டுக்குமே நம்ம வாட்டர் பாட்டில் கேப்பையே நம்ம கட் பண்ணி அதை பேக் சைடில் வச்சோம் அப்படின்னா அது ஒரு நமக்கு ஒரு லைட் லுக்கு நமக்கு கொடுக்கும். இப்போது பஸ்ஸில் நம்ம விண்டோவில் வந்து கண்ணாடி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிதீன் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். அது டிரான்ஸ்பரண்டாக பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஜன்னல் வர ஏரியாவில் இன்னர் சைடில் நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பஸ்ஸுக்கு வந்து அந்த ஒரு கண்ணாடி இருக்கிற லுக்கை வந்து இந்த பாலிதீன் பை வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் பெயிண்ட் பண்ணணுமோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக்கு, ப்ளூவு, ஒயிட் இதை 3 கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த பஸ்ஸை நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்.
ஃபைனலாக நம்மளுடைய பஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய காலத்து ரெட்ரோ பஸ்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ பழைய காலத்து பஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பழைய காலத்து பஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த பஸ்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டோட ஷோகேஸில் வைக்கலாம். கேமராவை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு இந்த பஸ்ஸை நம்ம ஷூட் பண்ணும்போது அது ஒரிஜினல் பழைய காலத்து பஸ்ஸை நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரியே இந்த பஸ் நமக்கு இருக்குது. இந்த பஸ்ஸை நம்ம எப்படி செஞ்சோம், எப்படி பெயிண்ட் பண்ணோம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தென்னக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க தமிழின் சிந்தனைகள் தொடரும். தேங்க்யூ.